Sadguru Namaha. அங்கிரஸ் முனிவருடைய பிரபாவங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். யாகம் செய்து சொர்க்கலோகம் செல்வதற்கு இந்த அங்கிரசுகள் காட்டிய வழி மிகச் சிறந்த வழியாகும். யாகம் பண்ணும்போது தீட்சை பண்ணிக்கணும். தீட்சைன்னா ஏதோ பட்டினி கிடக்கணும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. அதுவும் அதுல ஒரு அங்கம், அவ்வளவுதான். யாகம் பண்றவா தங்களுடைய செல்வங்களை ஏராளமாக தானம் பண்ணணும். இப்போ தீட்சைங்கிறது நம்ம க்ஷவரம் பண்ணிக்காத தலைமை இருந்து அடி வளர்க்குறோமே, அதுதான் தீட்சைன்றோம். மாத்ரு பித்ரு இதாச்சுன்னா அந்த ஒரு வருஷ காலம் தீட்சை இருக்காள், அப்போ வெறுமை இதை மட்டும் இந்த அடி மீசையை மட்டும் தலை பண்ணிக்காத வளர்க்குறோம், அதுதான் தீட்சைன்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் இந்த தீட்சைங்கிறது பல கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டது, நிறைய நியமங்கள் இருக்கு, அதைத்தான் தீட்சைன்னு சொல்றா. இப்போ அரிப்பு எடுத்ததுன்னா சுரிஞ்சிக்கூடாது, மான் கொம்புனால அந்த இடத்த சுரிஞ்சுக்கணும், நகத்தாலேயோ கையாலேயோ சுரிஞ்சிக்கூடாது, உடம்பெல்லாம் வெண்ணெயை தழுவிக்கணும். இப்படி தீட்சைக்கு பல நியமங்கள் இருக்கு. இந்த நியமங்களை எல்லாம் ஏற்று அதன்படியே தவறாமல் நடந்து கொள்பவரைத்தான் நாம் தீட்சிதர் என்கிறோம். அங்கீரசுகளும் இவ்வாறே தீட்சை செய்து கொண்டு தபஸை மேற்கொண்டதாக தைத்திரிய ஆரண்யமும் தைத்திரிய சம்ஹிதையும் சொல்கின்றது. இப்படி அங்கிரசுகள் செய்த யாகம் பூர்த்தியாகி முடிஞ்சது. எல்லாரும் சொர்க்கலோகத்துக்கு போயிட்டார். அதனாலே யாகத்துக்கு மேற்கொண்டதான அந்த தீட்சையும் தபசும் இனி அவளுக்கு அவசியம் இல்லை, யாகம்தான் பூர்த்தி ஆயிடுதே. அதனால அந்த தீட்சையும் தபசையும் இங்கே பூலோகத்திலேயே கொண்டு போயிட்டார். தாங்கள் தினமும் இறங்கி தீர்த்தமாடுகின்ற அந்த தீர்த்தத்தை தான் அவர்கள் தங்களுடையதான தீட்சையும் தபசையும் விட்டுட்டு போனாலாம். அதனால அந்த தீர்த்தத்துல ஸ்நானம் பண்றதுங்கிறது ரொம்ப புனிதமாக என்றளவும் கருதப்படுகிறது. இப்படி எவன் ஒருவன் செய்கிறானோ அவன் இந்த அங்கிரசினுடைய தீட்சையும் தபசையும் நேரடியாக பெறுவான் என்றும் சொல்லப்படுகிறது. இத சோமயாக தீட்சா பிரகரணத்துல தைத்திரிய சம்ஹிதையிலே வேதம் சொல்றது. இன்னைக்கும் நதிகள் ஓரத்தில் இருக்கிற கிராமங்கள்ல பார்த்தா சுவாமி துறையம்பா, அக்ரஹார துறையம்பா, இப்படி ஒரு ஒரு படித்துறைக்கும் பெயரிட்டு வழங்குவது வழக்கம். அந்த துறையிலே ஏற்கனவே இறங்கி நீராடியுள்ள மகனீயர்களுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் தனக்கு கிடைப்பதாக எண்ணி அவற்றிலே ஸ்நானம் செய்து பலனை பெறுவது என்பது நம் நாட்டிலே ஒரு வழக்கமாகவே இருக்கிறது. இது கூட அங்கிரசுக்களின் ஒரு மேன்மையே நமக்கு காட்டுகிறது. அங்கிரசான் திராத்திரம் என்று ஒரு யாகம்,
இது அங்கிரசர்களின் பெயராலேயே வழங்குகின்ற யாகம். மகர்ஷிகள் பெயர்களாலே யாகங்கள் வழங்கப்படுகின்றன. அது போலதான் இதுவும் எல்லா விதமான யாகங்களையும் தினந்தோறும் அனுஷ்டித்து உலகக்ஷேமத்துக்கு வழிகாட்டியவர்களான இந்த அங்கீரசுக்களுடைய பெயரிலேயே இந்த யாகமும் அமைந்தது. த்விராத்திரம் துவயகம் என்று இந்த யாகங்களுக்கு பெயரும். ராத்திரி என்ற பதம் இரவை மட்டும் குறிப்பதாக ஆகாது. அகோராத்திரத்தையே, அதாவது ஒரு பகலும் இரவும் சேர்ந்த முழு நாளையே இது குறிக்கும். அப்படியே அகஸ் என்னும் சொல் பகலை மட்டும் குறிக்காது, அந்த முழு நாளையும் அது குறிக்கும். இரண்டு நாட்களிலே பண்ணி முடிக்கப்பட வேண்டிய யாகம் த்விராத்திரம் என்றழைக்கப்படுகிறது. இந்த அங்கிரசாம் த்விராத்திரத்திலே முதல் நாளின் சமாதானத்தின் முடிவில் ஹவிஷ்மான் என்ற பதம் இடம்பெற்றிருக்க வேண்டும். இரண்டாம் நாள் சமாதானத்தின் முடிவிலே ஹவிஷ்கிருத்து அப்படிங்கிற பதம் இருக்கலாம். இந்த ஹவிஷ்மான் ஹவிகிருத்து என்ற இரண்டு பதங்களும் இரண்டு அங்கீரசருடைய கணத்தைச் சேர்ந்த ரெண்டு பேருடைய பேர். அந்த ரெண்டு பேர் தான் இந்த த்விராத்திரையாகத்தை கண்டுபிடிச்சவா. அவர்களை நினைவு கூறும் முகமாகவே அதன் பெயரையே இந்த யாகத்துக்கு சொல்றார். தைத்திரிய சம்ஹிதையில ஏழாம் காண்டத்துல முதல் பிரஸ்னத்துல நாலாவது அனுவாதத்துல அங்கிரசோவை சத்ரமாசத தே சர்வகும் லோகமாயன்னு அப்படிங்கிற மந்திரம் வரும். அங்கிரசுக்கள் தங்களுடைய குல முதல்வரான அங்கிரஸ் மகரிஷியினுடைய பெயராலேயே வழங்கப்படுகிறார்கள். அவள்தான் ஒன்று கூடி சத்திரயாகம் பண்ணான். அதுக்கு பயனா அவர்கள் சொர்க்கலோகத்தை அடைஞ்சா. அப்போ அந்த யாகம் பண்ணவாள்ல ரெண்டு பேர் மட்டும் சொர்க்கம் அடையாமல் பூமியிலே தங்கிட்டா. அவளுக்கு ஹவிஷ்மான் ஹவிஷ்கிருத்துங்கிற பேரும் உண்டு. அவ மட்டும் தாயே போல அப்படின்னு ஆலோசனை பண்ணி அப்புறம்தான் அவர்கள் இருவரும் சேர்ந்து இந்த த்விராத்திரையாகத்தை கண்டுபிடிச்சாளாம். அதுக்கப்புறம் அதை அனுஷ்டித்ததுக்கு அப்புறம் அவர்களும் சொர்க்க லோகம் அடைந்தார்கள். முதல் நாள் சமாதானத்தின் முடிவிலே ஹவிஷ்மான் என்கிற பதமும் இரண்டாம் நாள் சமாதானத்தின் முடிவிலே ஹவிஷ்கிருத்து என்கிற பதமும் இருக்க வேணும்னு சொன்னமோ அப்போதான் அந்த யாகம் நிலை பெறும். இதுதான் இங்கே சொல்லியிருக்கிற வேத வாக்கியங்களினுடைய ஒரு பரிபூர்ணமான அர்த்தம். இந்த த்விராத்திரையாகத்தை யாரெல்லாம் அனுஷ்டிக்கிறாளோ எல்லாரும் அன்றும் இன்றும் என்றும் அங்கிரசாம் த்விராத்திரேன யக்ஷே அப்படின்னு சங்கல்பிச்சுட்டுதான் இந்த யாகத்தை பண்ணணும். ஹவிஷ்மான் ஹவிஷ்கிருத்து என்னும் அங்கிரஸ் கணத்தைச் சேர்ந்த இரண்டு மகர்ஷிகளுடைய புனிதமான திருநாமங்களை வேத மந்திரங்களோடு எவ்விதமான வாசியும் இல்லாமல் சாமகானத்துடன் இசைத்து அவ்விருவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை இன்றளவும் நாம் செலுத்தி வருகிறோம். இது அங்கிரஸ் மகரிஷியினுடைய சாஸ்வதமான புகழுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைகிறது. இன்னொரு விஷயம் பாருங்கோ, இப்ப நாமெல்லாம் தீர்த்தாமாடி முடிச்ச உடனே ஸ்நானாங்க தர்ப்பணம்னு ஒன்று பண்றோம். அது பிரதி தினமும்
ஸ்நானத்துக்கு அப்புறம் பண்ணப்பட வேண்டியதான ஒரு கர்மம். ஸ்நானமூல கிரியா சர்வாகா அப்படிங்கிறது பழமொழி. அன்னைக்கு என்ன திதியோ, என்ன வாரமோ, என்ன நட்சத்திரமோ அதை சொல்லி சங்கல்பிச்சு கொண்டுதான் இந்த ஸ்நானான தர்ப்பணத்தை பண்ணணும். அபூர்வமான சில விசேஷ சந்தர்ப்பங்களிலே சங்கல்பம் இல்லாமலும் இந்த ஸ்நானத்தை பண்ற வழக்கம் உண்டு. இப்படி சங்கல்பூர்வமாக ஸ்நானத்திலே ஸ்நானாங்க தர்ப்பணம் அவசியம் பண்ணணும். அதை பண்ணின பிற்பாடுதான் ஸ்நானமானது பூர்த்தியாகும். சொந்தோபத்தினராலும் தினந்தோறும், அதாவது தேவர்களும் இதை தினந்தோறும் அனுஷ்டிக்கிறார்கள். ஸ்நானாங்க தர்ப்பணத்துல மூன்றாவதான அந்த பித்ருகணத்தை சொல்லும் போது அங்கே அங்கிரஸ் மகரிஷி கம்பீரமா வைத்திருக்கிறார். தீட்சையும் தபசையும் ஜலத்திலே செலுத்தி நீராடுபவர்கள் எல்லாருக்கும் அவை கிடைக்க வேணும் என்ற ஒரு நல்ல எண்ணத்துடன் இதை செய்தார் அங்கிரஸ் மகரிஷி. இப்போ இந்த தர்ப்பணம் பொதுவா பார்த்தீங்கன்னா தேவ ரிஷி பித்ரு தர்ப்பணம்னு இதை சொல்லுவார். தேவர்களுக்குள் முதன்மையான அந்த பிரம்மாவை சொல்லி அவரை போன்ற மற்ற தேவர்களை குறிப்பிட்டு நாம் தர்ப்பணம் பண்றோம். யோ பிரம் யோ பிரம்மாத யோ ஏ தேவான்னு சொல்றோம். அதே மாதிரி ரிஷிகளுக்குள்ளே மிக முக்கியமானவர் வியாசர். ஏன்னா அவர் இதிகாச புராணங்கள்ல பண்ணது மட்டுமல்ல, உபனிஷத்தினுடைய சுருக்கமாக அந்த பிரம்மசூத்திரத்தை பண்ணதாலும் வேதங்களை நன்றாக பகுத்து பின்வருபவர்களுக்கு கொடுத்ததாலும் அவரை முக்கியமாக சென்று கிருஷ்ண துவைபாதநாதயோகோ ஏ ரிஷயா அப்படின்னு அந்த பித்ருதர்மத்தை அறிமுகம் பண்றோம். இவாழ சொன்னதுக்கு அப்புறம் தான் மற்ற பித்ருக்களுக்கும் நம்ம அந்த தர்ப்பணம் சென்றடையும். இதுல மூன்று கணங்கள் இருக்கு. ஒவ்வொன்றும் ஒரு ஒரு கணத்தை சொல்லி தர்ப்பணம் பண்றோம். அதுல இரண்டாவது கணத்திலே முதல்வராக யமோங்கிரஸ்வான் வரார். சோம பித்ருமான் யமோங்கிரஸ்வான் அக்னி கவ்யவாக இத்தியாதையோ ஏ பித்தரஸ்தான் பித்ரூம் தப்பயாமின்னு சொல்றோமோனோ. இது ஸ்நானம் முடிஞ்சதும் எல்லாரும் அவசியம் அனுசந்திக்கக்கூடியதான ஒரு வாக்கியம். அங்கிரசோடு கூடிய யமன் பித்ருகணங்களின் தலைவனாக இருப்பதை சொல்லி இந்த தர்ப்பணம் பண்ணப்படுகிறது. அதனாலே இங்கே அங்கிரசுக்கு ஒரு முக்கியமான இடம் உண்டு. இப்படி ஏராளமான வேத மந்திரங்களிலே அங்கிரசனுடைய அருமை பெருமைகள் போற்றப்படுகின்றன. அங்கிரசுக்கள் பித்ருகணங்களில் சேர்ந்து இந்த உலக மக்கள் அனைவராலும் பூஜிக்கத்தக்கவர்களாகும் இருப்பை அடைந்தார்கள் என்பதை இந்த மந்திரங்கள் எல்லாம் நமக்கு காட்டுகின்றன. அங்கிரஸ் முனிவருடைய பிள்ளை தேவகுருவான பிரகஸ்பதி என்பவர், அவருடைய இந்த பிரகஸ்பதியினுடைய பிள்ளை கிருஷ்ணங்கிறவன் அங்கிரசுடைய பேரன். அந்த கசன் என்பவர் என்ன பண்ணா, ஒரு சந்தர்ப்பத்துல தேவர்களுக்கு அசுரர்களிடமிருந்து ஒரு காரியம் ஆகணுங்கிறதுக்காக அசுர குருவான சுக்கராச்சாரியார்கிட்ட போனான். அப்போ தேவாசுர யுத்தம் ரொம்ப உக்ரமா நடந்துட்டு இருந்த சமயம் அது. ரெண்டு
பக்கத்திலையும் தேவர்கள் பக்கத்திலையும் சரி அசுரர்கள் பக்கத்திலையும் சரி ஏராளமான பேர் செத்து மடிந்தார்கள். ஆனால் அசுரர்கள் பக்கத்தில் செத்தவெல்லாம் திரும்ப திரும்ப உயிர் பழச்சி வந்து சண்டை போடுறான். இவன் தான் நேர்ந்து செத்து போயிட்டாங்க, எப்படா வந்து இசுரோட சண்டை போடுறான் அப்படின்னு தெரியாம தேவகணங்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டா. ஆனா தேவகணத்துல அவன் செத்தானா செத்ததுதான், அப்புறம் திரும்பி வந்து அவன் சண்டை போட முடியாது. அதனால இப்படி நாளாக நாளாக தேவர்களுடைய அந்த எண்ணிக்கை அவர்களுடைய பலம் ரொம்ப குறைஞ்சிடுத்து. தேவர்கள் முக்கியமானவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்திரன் தலைமையில ஒரு மீட்டிங் போட்டா. அது என்ன காரணம் அப்படின்னு ஆராய்ச்சா காரணம் கண்டுபிடித்தா. அசுர குருவான சுக்கராச்சாரியர் தான் இதுக்கு காரணம். செத்தவர்களை உடனுக்குடன் பிழைக்க வைக்க ஒரு வகையான மந்திரத்தோடு கூடியதான வித்தை அவர்கிட்ட இருக்கு. அதை அவர் உபயோகிச்சு தன் சிஷ்யர்களிலே செத்து போனவர்கள்லாம் அப்பொழுதே பிழைத்து பிழப்பு மூட்டி அவளை உயிரோட கொண்டு வந்துள்ளார். ஆனா தேவகுருவான பிருகஸ்பதிக்கு அது தெரியாது. அதனால ஏட்டிக்கு போட்டிய ரெண்டு பேரும் அப்படியே செய்து விட்டோம்னா ரெண்டு பேருடைய ஆண்களும் குறையாமலே சமமாகவே இருக்குமே அப்படின்னு நினைச்சார். அதுக்காக என்ன பண்ணார், தான் போய் சுக்கராச்சாரியர் கேட்கலாமாங்கிறதுக்கு தன்னுடைய தன்மானம் இடம் கொடுக்கல. ஆனா இது பண்ணியாகணும், வேற வழியும் தெரியல. அதனால ஒத்த போய் சுக்கராச்சாரியருக்கு சிஷ்யனாக ஆகி இந்த வித்தையை அவர்கிட்டேந்து கற்றுன்னு வந்து அதை இங்க வந்து அந்த தேவர்களை உயிர் பிழைப்பிக்க வேணும் அப்படின்னு நினைச்சார். அப்போ தன்னுடைய பிள்ளையான கசனை சுக்கராச்சாரியருக்கு சிஷ்யனா அனுப்பிச்சு வச்சார். அவன் போறதுக்கு முன்னால அவனுக்கு ஆக்கியம் பண்ணார், இந்த உயிர் பிழைக்கும் வித்தையினி கற்று தேர்ந்து வர வேணும். அவனும் அப்பா சொன்னபடியே சுக்கராச்சாரத்தை போய் அவரை சேவிச்சான். என்ன சிஷ்யனாக ஏற்றுக்கணும்னு கேட்டான், அவரை ஏற்றுண்டார். அந்த இறந்தவர்களை பிழைப்பிக்கின்ற வித்தியை கற்றுக் கொடுக்கணும்னா அதையும் கற்றுக் கொடுத்தார். இங்கே வந்தார். வந்து அந்த சுக்கராச்சாரியர்கிட்ட கற்றுகின்ற வித்தியை வச்சுட்டு நிறைய தேவர்களுக்கு திரும்பவும் செத்தவர்களை வீழ்விழக்க செய்தார். இந்த கசன் என்பவன், அதாவது அங்கீரசனுடைய பேரனும் பிருகஸ்பதியினுடைய பிள்ளையுமான அந்த கசன் சுக்கராச்சாரியிடம் போய் சாஷ்டாங்கமா நமஸ்கரித்து தன்னை சிஷ்யனாக ஏற்றுக்கணும்னு பிரார்த்திச்சானே, அந்த பிரார்த்தனை ரிஷேரங்கீரச பௌத்திரம் புத்திரம் சாட்சாத் பிருகஸ்பதே நாம்னா கஷைதி கியாதம் சிஷ்யம் கிருண்ணோது மாம் பவான். வியாசர் மகாபாரதத்தில் இதை பட்டோலப்படுத்துகிறார் ஸ்லோக ரூபமா. அங்கிரஸ் மகரிஷியினுடைய பேரன் சாக்ஷாத் பிருகஸ்பதியினுடைய புத்திரன் என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு தன்னை மாணவனாக சிஷ்யனாக ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டுகிறார். அங்கிரஸ் வம்சமோ ஞான வம்சம், அவர்களுக்கு அறிவு ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா மூலபுருஷரான அங்கிரஸ் முனிவர் அவ்வளவு விஞ்ஞானி, அவருடைய பேரப்பிள்ளை ஞான பிச்சை கேட்டு நம்ம கிட்ட வந்திருக்கான்னா அப்போ நம்ம இவனுக்கு
ஆச்சாரியனாக இருந்து இந்த சிஷ்யனுக்கு சொல்லி வச்சோம்னா நம்ம மதிப்பும் 1000 மடங்கு உயரும் அப்படிங்கிறத நினைச்சுண்டு அந்த சுக்கராச்சாரியரும் அவனை ஏற்றுண்டு சம்மதிச்சார். அப்போ சொல்றான் பாருங்கோ, பிருகஸ்பதியின் மகனாகிய கசனாகிய நான், ஏ சுக்கராச்சாரியாரே, உங்களிடம் அறிவு பிச்சை எடுக்க வந்திருக்கிறேன்னு சொல்றான். யஸ்யாங்கிரா விருத்த தமஹா பிதாமகோ பிருகஸ்பதிஷ்ச பிதா தபோதனஹா. இதையும் வியாசர் தான் மகாபாரதத்தில் சொல்றார். அறிவுக்காக புறத்தியாரை நாடி அவள்கிட்டேந்து கத்துக்கிறதுங்கிற வழக்கமே இல்லாததான அங்கிரஸ் வம்சத்திலிருந்து பிற வம்சத்தினருக்கு சிஷ்யனாகி அறிவை பெற முயலுவது என்பது ஒரு அவமானகரமான நிகழ்ச்சின்னு தான் நினைச்சா அந்த காலத்துல. அதை முறியடிச்சான் இந்த கசன். அவனுக்கு என்ன இதுன்னா, இது தனக்கு ஒரு அவமானமா அவன் நினைக்கல. நம்மகிட்ட இல்லாத ஞானத்தை பிறருக்கு இருந்து அதை தெரிந்து கொள்வதில் ஒன்றும் தப்பு இல்லை, அது ஒரு பெரிய அவமானம் இல்லை. அதை காட்டிலும் அவளை காட்டிலும் ஞானத்துல நம்ம குறைச்சலா இருக்கிறது தான் பெரிய அவமானம்னு அவன் நினைச்சான். இப்படி கசனானவன் உண்மையை சொல்லி வந்த காரியத்தை முடிச்சுண்டு திரும்பினான். இதை தெரிஞ்ச அசுரர்களாலே அந்த கசன் கொல்லப்பட்டான். சுக்கராச்சாரியருக்கு இவ்வளவு நல்ல சிஷ்யன், பிருகஸ்பதியினுடைய பிள்ளை, அங்கிரஸ்மனுடைய பேரன், இப்படி பால்யத்திலேயே அநியாயமா செத்து போயிட்டானே அப்படின்னு மனசு தாங்கல. உடனே அவர் அந்த இறந்தவனை பிழைப்பிக்கும் மந்திரத்தை சொல்லி அவனை பிழைக்க வச்சார். இது தெரிஞ்ச உடனே அசுரர்கள் அந்த சுக்கராச்சாரியரே சாகும்படியா பண்ணிவிட்டார், அவரும் செத்து போட்டார். கசன் உடனே என்ன பண்ணா, தான் எந்த ஆச்சாரியனிடம் இருந்து அந்த வித்தியை கற்றானோ அந்த வித்தையை இறந்து கிடக்கும் ஆச்சாரியனிடத்திலேயே பிரயோகித்து அவரை பிழைப்பிக்க வைத்தான். அதனால பிருகஸ்பதியினுடைய மகனும் அங்கிரசின் பேரனுமான அந்த கசனுக்கு எந்தவித ஆக்ஷேபமும் இல்லாமல் சஞ்சீவினி வித்தை நன்றாக உனக்கு கைவர வேணும் என்ற ஆசீர்வாதத்துடன் கசனை அனுப்பி வைத்தார் சுக்கராச்சாரியார். அதே மாதிரி இங்க வந்தான், இந்த அந்த தேவாசுர யுத்தத்துல அந்த தேவர்கள்லாம் செத்து போனான், அவளும் பிழைச்சின்னு வந்தார். அங்கே சுக்கராச்சாரியார் அந்த அசுரர்களை பிழைக்க வைக்கிறார், இங்கே கசன் தேவர்களை பிழைக்க வைக்கிறான். இப்படி வந்தது. அந்த ரெண்டு பேருடைய சத்தம் முடிவில்லாமலேயே இருந்தது. நாம நிறைய இதை பத்தி இன்னும் வேதத்துல சொல்லிட்டே போறது, அத்தனையும் சொல்றதுக்கு டைமும் இல்லை இதுவும் இல்லை. நம்மளுடைய புராணங்களிலும் இதிகாசத்திலும் செத்த ஒருவனை பிழைப்பிக்க செய்வது என்பது ஆங்காங்கே காட்டப்படுகிறது. கிருஷ்ணாவதார காலத்துல ஒரு பிராமணனுடைய குழந்தைகள் எல்லாம் பிறக்க பிறக்க உடன் இறப்பதை கண்டு உடலும் காணாமல் போவதுமாக இருந்தது. அர்ஜுனனையும் கூட அழைச்சிண்டு போய் கண் காணாத இடத்துக்கு தேரில் சென்று அந்த குழந்தைகளை மீட்டு கொண்டு கிருஷ்ண பரமாத்மா கொடுத்தார் என்பதையும் நாம் அறிகிறோம். ராமாவதார காலத்தில் இனிப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நடந்ததாக தெரிகிறது. ஒரு வைதிகனுடைய குழந்தை அகால மரணம் அடைந்தது. இது அரசனுடைய குற்றமே என்று அந்த அந்தனர்
அந்த இறந்த குழந்தையை அரண்மனை வாசலில் கொண்டு வச்சுட்டு ராமனை பார்த்து கேட்டார். ராமன் உடனே அதற்கு ஏற்ற பரிகாரம் பண்ணினார். செத்த மகன் பிழைத்து எழுந்து அந்தனுடன் மகிழ்ச்சியோட வீட்டுக்கு வந்தார். இந்த மாதிரி தான் ஒரு அரசனுக்கு பிறந்ததான அந்த ஆண் குழந்தை செத்து போயிடுத்து. அங்கிரஸ் முனிவர் நாரதருடைய துணையோட அதை பிழைக்க வச்சார். ஆனா பாவம் அது மீண்டும் இறந்து விடுத்தது. அந்த குழந்தை ஏன் மீண்டும் இறந்தது தெரியுமா? பிழைத்தெழுந்து இந்த உலகத்தில் வாழ அதற்கு விருப்பம் இல்லை. உயிரற்ற தனது உடலிலேயே இவா உயிர்ப்பிச்சு கொடுத்த உடனே அது போய் போய் பூந்துக்கும். உடனே ஜீவிக்கும் மறிக்கும், இப்படியே பண்ணுது. இதை பார்த்தா அங்கிரஸ் முனிவர் நாரதரும் அப்போ அந்த குழந்தைக்கு ஒரு வரம் கொடுத்தார். அது ஒரு விசித்திரமான கதை. இது பாகவத மகாபுராணத்திலே வியாசராலே நன்கு விவரிக்கப்படுகிறது. அதை கொஞ்சம் சுருக்கமா பார்ப்போம். யமுனா நதிக்கரையிலே சூரசேன தேசத்திலே சித்திரகேதுன்னு ஒரு ராஜா இருந்தான். அவன் பரம தார்மிகன். இந்த கடல் சூழ்ந்த மண்ணுலகத்திலே ஏக சக்கராதிபதியாக தனிக்கோர் ஆட்சி புரிந்து வந்தான். அவனுடைய ராஜ்ய பரிபாலனம் அவ்வளவு சிறந்திருந்தது. பூமியானது காமதேனுவை போல் யாரார் என்னென்ன பொருளெல்லாம் வேண்டாலும் எல்லாத்தையும் தாராளமாக கொடுத்தது. 1000-10000 அழகியல் அவனுக்கு அந்த ராஜாவுக்கு மனைவிமார்களாக ஆனார்கள். இன்பக்கடலிலே மூழ்கி திளைத்த அவனை காண வந்தவர் பகவான் அங்கிரஸ் மகரிஷி. அங்கிரா பகவான் ரிஷி என்று இந்த இடத்தை போற்றுகிறார் சுகமா முனிவர். எவ்வளவு மனைவிகள் அந்த ராஜாவுக்கு இருந்தாலும் கூட அவன் ஏக சக்கராதிபதியாக உலகத்தை ஆண்டு கொண்டிருந்த போதும் கூட அவனுக்கு மனசு நிம்மதியே இல்லை. ஏன்னா அவனுக்கு சந்ததி இல்லை. அதனால இந்த வம்சம் தழைத்து ஓங்குவதற்காக ஒரு ஆண் குழந்தை பிறக்க வேணும்னு ஆசைப்பட்டான். அங்கிரஸ் மகரிஷிய நன்றாக உபசரித்து அவருடன் அவர்கிட்ட சேவிச்சு கேட்டுண்டான். மனம் விட்டு புலம்பினான் அந்த சித்திரகேது. அங்கிரஸ் முனிவருக்கும் மனசு ரொம்ப இழகி போச்சு. உடனே அவர் துஷ்டாவை தேவதையாக கொண்ட யாகம் ஒன்ன பண்ணினார். அந்த யாகத்தை பண்ணிவிட்டு அதில் மீதி இருந்ததான் ஹவிச அந்த ராஜாவுடைய மனைவிகளுக்குள்ளே முதலானவளும் மூத்தவளும் பட்ட மகிஷியுமான கிருதத்யுதி அப்படின்னு பேருடையவர்களுக்கு கொடுக்க சொன்னார். இதனால் அரசி கர்ப்பம் தரிப்பாள், உனக்கு மகிழ்ச்சியும் துயரத்தையும் தரும். இந்த துயரமெல்லாம் போய் மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு ஆண் பிள்ளை பிறக்கும் என்று சொல்லி தன் வழியே சென்று விட்டார் அங்கிரச மகிழ்ச்சி. அரசனுக்கு அளவிட முடியான ஆனந்தம். அந்த சந்தோஷ வேகத்திலே முனிவருடைய வார்த்தையுடைய பின்பகுதியை அவன் நினைவில் கொள்ளவில்லை. கிருதத்யுதி கர்ப்பம் தரித்தாள். 10 மாதம் ஓடோடி பறந்து போச்சு. அழகிய ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். ராஜாவுக்கோ ஆனந்தம் தாங்கல. அதனால நிறைய பசுநிறை செல்வங்களையும் தான தர்மங்களையும் பிராமணாளுக்கு கொடுத்தான். குழந்தைக்கு ஜாதகர்மா நாமகர்மா அவருடைய சடங்குகளை ரொம்ப வெகு சிறப்புடன் சீருடன் செய்யப்பட்டது. கிருதத்யுதிக்கு தன் அருமை புத்திரனிடத்திலே அளவொண்ணாத பாசமும் நேசமும் இருந்தது. இது நாளும் மேலையும் பொழுது வண்ணவுமாக அதிகரித்தது. அதே மாதிரி குழந்தையும் வளர்ந்துட்டே வந்தது. இவளுக்கு மட்டும் குழந்தை நமக்கு இல்லையா அப்படின்னா அவனுடைய சக்கரத்திகளுக்கு
இவ மேல ஒரு பொறாம. அதனால அவ ஏதாவது ஒரு பிளான் பண்ணி இந்த குழந்தைய விஷம் கொடுத்து கொன்னுடணும் அப்படின்னு நினைச்சு அதே மாதிரி பண்ணி விட்டா. அந்த ராஜகுமாரனும் செத்து போயிட்டான். தொட்டில தூங்கிட்டு இருந்த குழந்தை ரொம்ப நாளியாகி இன்னும் ஏன் எழுந்திருக்கலன்னு கிருதத்விதி யோசிச்சா. தன் வேலைக்காரியை போட்டு அந்த குழந்தைய எடுத்துனுவான்னா, தொட்டில குழந்தைய எடுக்க குனிந்து பார்த்தவள் கோவென்று அதறி அப்படியே கூக்குரல் இட்டவள்னா அப்படியே கீழே மூச்சு மயக்கமடைஞ்சு விழுந்துட்டா. அவளுடைய கூக்குரலை கேட்ட உடனே எல்லாரும் மின்னல் வேகத்தில் பாய்ந்து அங்கே வந்தார்கள். விஷம் கொடுத்த சக்கரத்திகளும் ஒன்றும் தெரியாதவள ஐயோன்னு கதறி கதறி அழுதாளாம். நம்ம வம்சத்துக்கே ஒரு குழந்தை இருந்தது, அதுவும் கொடுத்தான்னு. இப்படி இந்த அரண்மனை முழுவதும் ஒரே புலம்பலும் இறைச்சலும் அலறலும் அப்படியே சூழ்ந்துருந்தது. சித்திரகேதுக்கும் கிருதத்யுதிக்கும் கொஞ்ச நேரம் விஷயம் தெரிஞ்சுது. பெற்ற தாய் மகிழ்ச்சியத்தில் தாராமல் குழந்தையை கட்டி அழைத்து விழுந்து புரண்டு புரண்டு அழுது புலம்பினாள். கதரோ கதர்னு கதர்னா. ராஜாவும் புத்திர சோகத்தினாலே தன்னை மறந்து கழுது அழுதார். நெடுநாள் கழிந்த பிறகு புத்திரகாமேஷ்டியினாலே மகர்ஷியின் அருளுடன் தோன்றிய ஒரே செல்வ குழந்தை திடீரென்று இப்படி ஆகிவிட்டதே, இறந்து விட்டதே என்று எல்லாரும் ரொம்ப திகைச்சு போய் வருத்தப்பட்டார். அரண்மனையே அந்த புலிவை இழந்து கோரமா காட்சி அளித்தது. கிருதத்யுதியோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி தினமும் புலம்பின்றே இருந்தார். இப்படி இருந்த சமயத்துல அரசன் என்னது செய்யறதுன்னு தெரியறா செயலற்று மயங்கி விழுந்துட்டான். முதலுக்கே மோசம், புள்ளதான் போச்சுன்னா ஆம்பியானம் போயிடுவான் போல இருக்கேன்னு கிருதத்யுதி நினைச்சார். தமது ஞான திருஷ்டியினாலே இவற்றையெல்லாம் நேரிலே பார்ப்பது போல மனக்கண்ணிலே பார்த்த அங்கிரஸ் முனிவர் திரும்பவும் நாரதையும் அழைச்சிண்டு வேக வேகமா அரண்மனைக்குள்ளே வந்தார். சித்திரகேதுக்கு மயக்கத்துல இருந்தா ஒண்ணுமே புரியல. அவன் பைத்தியம் பிடிச்சவன் மாதிரி புலம்பின் இருந்தான். நீங்க ரெண்டு பேரும் நாடோடிகள் தானே, எதுக்கு இங்க வந்திருக்க அப்படின்னு அவள் மேல எரிஞ்சு விழுந்தான். பிள்ளை இல்லாமல் ஏங்கி தவித்த உனக்கு பிள்ளை பிறக்கும்படி புத்திரகாமேஷ்டியாக பண்ணி வச்ச அங்கிரஸ் நான் தான். இதோ சதுர்முக பிரம்மனின் மகனான சாக்ஷாத் நாரத பகவான் என் பக்கத்துல இருக்கார். உனக்கு நல்ல அறிவு உண்டாவதற்காக உபதேசங்களை செய்து உன்னுடைய மன அமைதியையும் சந்தோஷத்தையும் திரும்ப நீ அடைவதற்காகவே நாங்க ரெண்டு பேரும் இப்போ வந்திருக்கோம்னு சொன்னார் அங்கிரஸ் மகரிஷி. இன்பமும் துன்பமும் பிள்ளையினால் உனக்கு வரும் என்று நான் அப்பொழுதே உன்னை எச்சரித்தேனே. பிள்ளை பிறந்ததும் இன்பம் அனுபவித்தாய், இப்போது துன்பப்படுகிறாய் அப்படிங்கிற உண்மையெல்லாம் சொன்னார். இதெல்லாம் ராஜா காதுல ஏறுமா என்ன? சரின்னு முனிவர்கள் ஒரு முடிவுக்கு வந்தார். செத்த பிள்ளையே வந்து உண்மையை விளக்கி சொல்லட்டும், அப்போதுதான் அந்த ராஜாவுடைய மனசு தெளியும்னு தீர்மானம் பண்ணான். நாரதர் சொன்னார், ஜீவாத்மன் பஸ்ய பத்ரம் தே மாதரம் பிதரம் சதே சுருதோ பாந்தவாஸ்தப்தாஹ சுசாத்வத்கிருதயா ஸ்பிருதம் கலேவரம் சமாவிஷ்ய சேஷமாயுஹ சுகிருத்ரதஹ புங்ஷ்வபோகான் பித்ரு பிரத்தான் அதிதிஷ்ட நிருபாசனம். இந்த ஸ்லோகமும் பாகவதத்திலே வியாச மகர்ஷியருடையதுதான். இப்படியாக அந்த அரசனுக்கு அந்த பிள்ளையானது செத்த பிள்ளை பிழைத்தானா என்பதை நாளைய உபன்யாசத்தில் நாம் அனுபவிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போதைக்கு தலை கட்டுகிறேன். க
கவிதார்ய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.